தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கரோக்கி ட்ராக்கரோட நம்மளோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பராக எப்படி மிக்சிங் பண்ணி மாஸ்டரிங் பண்ணி ஒரு அவுட்புட்டாக வெளில எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாயமூடி சும்மா இருடா அப்படிங்கிற ஒரு முகமூடி மூவிலேருந்து ஒரு சாங் வந்து நான் வந்து கரோக்கியோட என்னோடய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சாங்கை நான் எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு கரோக்கி ட்ராக்கோட உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் உங்களோட கரோக்கி ட்ராக் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணி முடித்தோடனே உங்களோட ஆடியோ ட்ராக் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருந்த உங்களோட அந்த கரோக்கி ட்ராக் வந்து நீங்கள் பாருங்கள். அந்த ட்ராக்கில் இருக்கிற அந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ராக்கோட அதிகபட்ச அவுட் சீலிங் லெவல் எதில் வச்சு மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0 dB வச்சு அவங்க அவுட் சீலிங்கில் வந்து மாஸ்டரிங் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆடியோ இந்த விஷுவலில் பார்க்க தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற அந்த உங்களோட ஃபஸ்ட் ட்ராக்கோட கீழே இருக்கிற அந்த மிக்சர் ட்ராக்கில் வந்து பாருங்கள். நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த வால்யூம் இண்டிகேட்டர் அந்த மீட்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்து 0 போய் தொடும். ஸோ நீங்கள் நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கிளிப் ப்ளே பண்ணுறேன், ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது ஏன்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ சின்னதாக ப்ளே பண்ணுறேன், இங்கே இருக்கிற அந்த வால்யூம் மீட்டரை நீங்கள் செக் பண்ணிங்களாலே தெரியும். ஸோ அது 0 போய் தொடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ண தெரில, இங்கே இருக்கிற விஷுவலை செக் பண்ண தெரில அப்படின்னா இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், கீழே இருக்கிற அந்த விஷுவல் மீட்டர் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் நம்ம அது 0 தொடுத்து அப்படின்னாலே இங்கே வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இது ரெட் கலரில் இண்டிகேட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 dB வந்து அவங்க அவுட் சீலிங்கில் வச்சு அவங்க மாஸ்டரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நம்மளோட வோக்கலை வந்து நம்ம மிக்சிங் பண்ணி வெளில எடுக்கும்போது மாஸ்டரிங்காக வெளில எடுக்கும்போது அதுவும் ஒரு 0 dB இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட கரோக்கி ட்ராக்கும் நம்மளோட வாய்ஸும் ப்ராப்பரான மிக்சிங்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கரோக்கியோட சவுண்ட் அதிகமாகவும் நம்மளோட வாய்ஸோட சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நம்ம எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணி வெளில எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெக்கார்டான வாய்ஸ் அவரோட விஷுவலை பாருங்கள். இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு -6 dB, -8 dB, -10 dB அந்த ரேஞ்சில் வந்து இது ரெக்கார்டிங் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போது ப்ராப்பரான ஒரு மிக்சிங் பண்ணி அந்த 0 dB நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈக்குவலைசர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஈக்குவலைசர் கொடுத்து நீங்கள் தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி வந்து கட் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ளகின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஃபில்டர் ஈக்யூ. ஸோ இந்த ஈக்யூவில் தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி, பேஸ் ஃப்ரீக்வன்சி, கட் ரிசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சம் மட்டி ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ரஸர் ப்ளகின் யூஸ் பண்ணி ஒரு த்ரெஷ்ஹோல்டு அட்டாக் வேல்யூ நம்ம செட் பண்ணி ஒரு திடீர்னு வால்யூம் அதிகமாகிற அந்த சவுண்டை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணியிருக்கிறோம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு கம்ப்ரஸர் ப்ளகின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் கெயின் அப்படி இல்லைனா மேக்கப் கெயின் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டேர்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கெயின் வேல்யூ வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்போ அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட ட்ராக்கோட வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கெயினை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அதோட கெயினை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த 0 dB கொண்டு போகிற சின்ன சின்ன ஸ்டெப் தான் அது. ஸோ ஓவரால் ஸ்டெப் முடியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போய் 0 தோணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களோட அந்த கெயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0 dB 3 dB அந்த உங்களோட மேக்கப் கெயினை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஓவரால் வால்யூம் அந்த கெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். அந்த லவுட்னஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ரஸர் முடிச்சோனையும் நெக்ஸ்ட் இன்னொரு நம்ம ஈக்குவலைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவலைசரில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி வந்து மட்டும் நம்ம பூஸ்டப் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஹைமிட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பாடி ஆஃப் த வோக்கல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் தான் மச் டீட்டெயில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே தெரியும், அதில் தான் என்னோடய வோக்கலோட மச் டீட்டெயில்ஸ் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் பூஸ்டப் பண்ணேன் அப்படின்னா ஓவரால் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ் நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மிக்சிங் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட வோக்கல் மிக்சிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேச்சுரேஷன் ப்ளகின் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஃபில்டரோட ஒரு சேச்சுரேஷன் ப்ளகின் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து ஜென்ரலாக இப்போ வந்து நிறைய சேச்சுரேஷன் ப்ளகின் மாற்றி யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஸோ எந்த சேச்சுரேஷன் ப்ளகின் நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு 2-3
மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எது பெஸ்ட்டுன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிய வருதோ அதுக்கப்புறமே நான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எந்தெந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சேச்சுரேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணி ஸோ அதுக்கு தேவையான சேச்சுரேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரெஷ்ஷர் யூஸ் பண்ணி நம்மளோட சாங் வந்து நம்ம பிரைட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட நம்மளோட வாய்ஸ் வந்து நம்ம பிரைட்டன் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து நீங்கள் பிரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து ஒரு ஒரு ரூல் இருக்குது என்ன அப்படின்னா உங்களோட கரோக்கி வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிடுங்க. உங்களோட கரோக்கி ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் ரிலேட்டடான ஒரு சாங்காக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை பிரைட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களோட சாங் வந்து நல்லா ஒரு பிரைட்டனான ஒரு கிட்டார் யூஸ் பண்ண ஒரு பிரைட்டனான ஒரு சவுண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற அந்த நாபை யூஸ் பண்ணி உங்களோட வாய்ஸை நல்லா பிரைட்டன் கொண்டு வரலாம். அப்போ தான் வந்து அந்த கரோக்கியோட நல்லா மேட்ச் ஆகும், மிங்கிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த சாங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ தான் தேவைப்படுது பிரைட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட்லேருந்து லோலேருந்து மிட் வரையில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, அடுத்த இருக்கிற நாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்லேருந்து ஹை ஃப்ரீக்குவன்சி வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சாங்க்கு தேவையான அளவுக்கு பிரைட்டன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிமிட்டர் ப்ளகின். இந்த லிமிட்டர் ப்ளகினில் உங்களோட அவுட் செல்லிங் லெவல் வந்து -0.9 dB வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து இது ஏன் இப்போதைக்கு நான் 0 dB வைக்கல அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து சென்ட்ராக் சிக்னல் பண்ணி அங்கேருந்து ரிவர்ப் வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ரிவர்ப் வந்து நம்மளோட வாய்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிவர்ப் ஆட் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கெயின் வந்து ஜாஸ்தியாகும். அதனால தான் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சீலிங் லெவல் -0.9. ஈவன் நீங்கள் வந்து -1 dB கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட சாஃப்ட் நீ உங்களோட அட்டாக் ரிலீஸ் வேல்யூலாம் ப்ராப்பராக கொடுத்து நீங்கள் வந்து லிமிட்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 சென்ட்ராக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ரிவர்ப், அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ரிவர்ப். இந்த ஷார்ட் ரிவர்ப் அண்ட் லாங் ரிவர்ப்புக்கு வந்து ப்ராப்பராக ரிவர்ப் டிசைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உங்களோட மெயின் ட்ராக்லேருந்து உங்களோட சென்ட்ராக்கு நீங்கள் வந்து சிக்னல் சென்ட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட 2 சென்ட்ராக்கும் நான் சிக்னல் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் சென்ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரிவர்ப். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ளகின் அக்வாஸ்டிக் ப்ரோ ஸ்டுடியோ ரிவர்ப். ஓகேங்களா? இது வந்து இது நான் இதுக்கு டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரிவர்புக்கு எப்படி ப்ராப்பராக கால்குலேஷன் பண்ணி உங்களோட பிபிஎம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ரிவர்ப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே வர ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அதை வச்சு ப்ராப்பரான ரிவர்ப் டைமு மிக்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து சென்ட்ராக்கில் நீங்கள் ரிவர்ப் டிலேலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்போலாம் இதோட அவுட்புட்டில் வந்து பாருங்கள் மிக்ஸ் வந்து எப்போவுமே வெட்டில் வச்சுக்கோங்க, ட்ரையில் வைக்காதீங்க. 100% வெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் ரிவர்ப் ரெடி பண்ணி முடிச்சோனையும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி தேவையில்லாத ஃப்ரீக்வன்சிக்கு உங்களோட ரிவர்ப் வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் டீட்டெயில் மச் பெட்டராக கொண்டு வர முடியும், மட்டியாக இருக்காது உங்களோட மிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் செயினிங் கம்ப்ரஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்போல்லாம் வந்து நம்மளோட வாய்ஸ் ப்ரெசண்ட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த டைமில் ரிவர்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம கொடுத்த வேலையோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் வாய்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே இல்லை அந்த ரிவர்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களோட அவுட்புட்டை கேட்கும்போது நல்ல பிரைட்டனாக நல்ல டீட்டெயிலிங்காக கேட்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் செயின் கம்ப்ரஷன் மூலமாக நம்ம பண்ணுறது. சேம் ப்ராசஸ் நம்ம லாங் ரிவர்புக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாங் ரிவர்பில் ஷார்ட் ரிவர்ப்பு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்போட டைமும் அந்த டிஃபியூஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதாவது ரிவர்ப் டைம் அதிகமாக இருக்கும், டிஃபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரிவர்புக்கும் ஷார்ட் ரிவர்புக்கும் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் எப்போவுமே வெட்டில் தான் இருக்கணும், 100% வெட்டில் தான் இருக்கணும். சேம் நம்ம வந்து ஒரு அகைன் ஒரு இன்னொரு ஈக்குவலைசர் ப்ளகின் யூஸ் பண்ணி தேவையில்லாத ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம வந்து ரிவர்ப் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இங்கேயும் சேம் சைட் செயின் கம்ப்ரஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் தான், வாய்ஸ் ஒரு இடத்துல அதோட ரிவர்ப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாய்ஸ் எண்டாகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ப் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைட் செயின் கம்ப்ரஷன் மூலமாக நம்ம பண்ணுற ஒர்க். இந்த ஒர்க் தான் அதில் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த வாய்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த 3 ட்ராக்கையும் நீங்கள் டைரெக்டாக மாஸ்டரிங் ட்ராக்கு கொடுக்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அவுட்புட் பஸ் ட்ராக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த ப்ளஸ் ட்ராக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அவுட்புட் பஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பஸ் ட்ராக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ரியேட் பண்ண பஸ் ட்ராக் தான் இது. ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள். ஸோ இந்த ட்ராக்கில் உங்களோட வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிக்னல் ஃபுல்லாக இந்த ட்ராக்கு வரும். இந்த ட்ராக்லேருந்து டேரெக்டாக உங்களோட ஸ்பீக்கருக்கு போயிடும், மாஸ்டர் ட்ராக்குக்கு போகாது, உங்களோட ஸ்பீக்கருக்கு போயிடும். அதுதான் உங்களோட ஆக்சுவலி இது ஒரு மாஸ்டர் ட்ராக்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட வாய்ஸுக்கான மாஸ்டர் ட்ராக். ஓகேங்களா? அவுட்புட் பஸ் ட்ராக் அப்படிங்கிறது டேரெக்டாக அந்த சிக்னலை கொண்டு போயிட்டு உங்களோட ஸ்பீக்கருக்கு கொடுத்துரும்.
உங்களோட கரோக்கி ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மாஸ்டர் ட்ராக்கு வந்து மாஸ்டர் ட்ராக்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் பஸ் ட்ராக் பண்ணுறது. நம்ம ஒரு அவுட்புட் பஸ் ட்ராக் நம்மளோட வோக்கலுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டுக்கு கீழே இதோட அவுட்புட் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மாஸ்டர் ட்ராக் சூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவுட்புட் பஸ் ட்ராக் க்ரியேட் பண்ணணும், அவுட்புட் பஸ் ட்ராக் வந்து கொடுத்துருங்க. எங்கெங்கே அப்படின்னா உங்களோட மெயின் வோக்கல் ட்ராக், அதுக்கப்புறமேல் நீங்கள் வோக்கல் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட இது கொடுத்துருப்பீங்க, சென்ட் ட்ராக் கொடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த சென்ட் ட்ராக்கோட அவுட்புட்டும் மாஸ்டர் ட்ராக்லேருந்து அவுட்புட் பஸ் ட்ராக்கு கொடுத்துருங்க. சேம் உங்களோட இன்னொரு சென்ட் ட்ராக்குக்கும் நீங்கள் வந்து அவுட்புட் பஸ் ட்ராக் வந்து கொடுத்துருங்க. இப்போது உங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட அவுட்புட் பஸ் ட்ராக்கு வரும், மாஸ்டர் ட்ராக்கு போகாது. இந்த அவுட்புட் பஸ் ட்ராக்லேருந்து உங்களோட ஸ்பீக்கருக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் பஸ் ட்ராக்கோட ஒர்க் ஆக்சுவலி இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட்புட் பஸ் ட்ராக்ல என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கெயினை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 dB ஒரு 4 dB வரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதிகப்படுத்துங்க. அப்பையும் உங்களோட ட்ராக்கோட உங்களோட வாய்ஸோட ட்ராக் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்பையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற டிரைவ் வந்து இங்கே இருக்கிற பவர் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு 2%, 1%, 2%, 3% வரையிலும் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஷாஷன் அப்ளை ஆகி அதோட கெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும். ஈஸியாக அந்த 0 dB அட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த அவுட்புட் பஸ் ட்ராக்கில் ஒரே ஒரு லிமிட்டர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அந்த லிமிட்டர் ப்ளகின்ல அதோட அவுட் சீலிங் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா -1 dB வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு மீடியம் அட்டாக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேட் ரிலீஸ். அப்போ தான் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். கம்ப்ரஸ் அந்த லிமிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமேலும் உங்களோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு லிமிட்டட் ப்ளகின் யூஸ் பண்ணி அதோட அவுட் சீலிங் லெவல் -1 dB வச்சு ப்ராப்பர் அட்டாக் அண்ட் ரிலீஸ் வேலையை கொடுத்துருங்க. இப்போது உங்களோட வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா -1 dB அவுட் சீலிங் லெவலுக்கு உங்களோட ஸ்பீக்கரில் கேட்கும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மாஸ்டர் ட்ராக்லேருந்து வழியாக தான் உங்களோட கரோக்கி ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கருக்கு அந்த சவுண்டு வந்துகிட்ருக்கும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிமிட்டட் ப்ளகின் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சேம் அவுட் சீலிங் லெவலை இங்கேயும் அப்ளை பண்ணுங்கள். எங்கே நம்மளோட அவுட்புட் பஸ் ட்ராக்கில் கொடுத்துருந்தா -1 dB உங்களோட மாஸ்டர் ட்ராக்லையும் நீங்கள் -1 dB கொடுத்துட்டு சேம் அந்த மீடியம் அட்டாக் அண்ட் லேட் ரிலீஸ், ஆல்சோ அந்த அட்டாக் அண்ட் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் அட்டாக் அண்ட் லேட் ரிலீஸ் கொடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு நம்ம மாஸ்டரிங் பண்ண ட்ராக் வந்து நல்ல ஹெவி மாஸ்டரிங்காக இல்லாமல் ஒரு சாஃப்டனான சவுண்டாக இருக்கணும். ரொம்ப வந்து அடைச்ச சவுண்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஹார்ஷாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, சாஃப்டாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் அட்டாக்கும் லேட் ரிலீஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறோம், அந்த வேல்யூ கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதுக்காக நான் இந்த இடத்துல -1 dB கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா -1 dB வெளில வருது, அவுட்புட்டாக வெளில வருது. நம்மளோட கரோக்கியும் வந்து பார்த்திங்கன்னா -1 dB அவுட் சீலிங்க்கு அவுட்புட்டாக வெளில வருது. ஸோ ரெண்டும் அவுட்புட்டாக வெளில வரும்போது அதிகபட்சம் அதால் வந்து 0 dB தொட முடியும். ஸோ அதை தாண்டி போகாது. ஸோ அதனால தான் -1 dB வந்து கரோக்கிக்கும் நான் வந்து அவுட் சீலிங் லெவல் கொடுக்க சொன்னேன். அதே மாதிரி நம்மளோட அவுட்புட் வோக்கலோட அவுட்புட் பஸ் ட்ராக்குக்கும் -1 dB கொடுக்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் அவுட்புட் நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நம்மளோட அந்த சாங்கை நீங்கள் கேட்கல அப்படின்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அந்த கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை நீங்கள் அந்த சாங்கை நீங்கள் கேளுங்க. அதோட மிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கூட சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன், பை, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.